வணக்கம். நான் ரெக்ஸி. இன்னைக்கு இனி இல்லம் நிகழ்ச்சியில் மீண்டும் பேச போகிறது வந்து ஒரு ட்ராயிங் ஹால். சின்னதாக இருந்தாலும் அதை வந்து எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக அதை நம்ம பார்க்க போகிறோம். இதை சிட் அவுட் ஏரியாவும் சொல்லலாம், இல்லைனா ஒரு நம்மளுக்கு இப்போ உள்ள லேட்டஸ்டில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து சின்ன சின்ன ஹால்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன சைஸில் ஹால்ஸ் இருந்தால் அதை எவ்வளோ சிம்பிளாக நீட்டாக டிசைன் பண்ண, இது ஒரு டிசைன் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து லாங் லாங் சைஸ்டு ஃபுல் லென்த் விண்டோஸ் இருக்குது. ஸோ பால்கனி ஏரியாவுக்கு போகிற மாதிரி. ஸோ அந்த பால்கனி ஏரியா ஓப்பனிங் வந்து நம்மளுக்கு வந்து லைட் கொடுக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு சின்ன 3-seater சோஃபா போட்டிருக்கோம். ஸோ அந்த உட்கார இடத்துல வந்து ஒரு வால் பேனலிங். ஸோ வால் பேனலிங் பார்த்திங்கன்னா ராக் கலர், ராக் ஷேடு அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த சிட்டிங் ஏரியாவுக்கு வந்து நம்ம வந்து டிவி. ஸோ சிட்டிங் ஏரியானாலே இல்லை ஹால், சின்ன ஹால் சொன்னால் ஹால்னாலே நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து டிவி இருக்கணும். ஸோ டிவிக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட், பேக்ரவுண்ட் வந்து மார்பிள் டிசைன் மாதிரி ஒரு செட்டப். ஸோ அந்த மாதிரி ஒரு பேனலிங் பண்ணியிருக்கு. வெறும் ரொம்ப சிம்பிளான ஒரு கபர்ட். ஸோ தேவையான டிவிக்கோ இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை அதில் ரீடிங் புக்ஸோ, அதில் ஒரு சிம்பிளான டேபிள். ஸோ இந்த சிம்பிளான இடத்த வந்து எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா, லைக் சோஃபாவில் உட்கார இடத்துல ரைட் சைடில் சின்னதாக ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா பெரிய லீவ்ஸோ அதெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஸ்டெம் மாதிரி அழகான ஒரு செடி மாதிரி வச்சுருக்கு. ஸோ அதுவும் ரொம்ப தெரியாது, ஸ்லைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி அதே சோஃபாலேருந்து உட்கார இடத்துலேருந்து லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஹேங் ஆகுது. ஸோ இந்த லைட்டு தான் அகெயின் அதில் நம்ம அதை பார்த்தோன்னே, அந்த இடத்த பார்த்தோன்னே அந்த லைட் ரவுண்டாக ஹேங் ஆகிறது நம்மளுக்கு கிளியராக விசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே சொன்னது வந்து ஒரு பெரிய டோர்ஸ் விண்டோஸ் இருக்குது, லாங்ஸ் லென்த்தான டோர் விண்டோஸ் இருக்குது. அது அப்படி பால்கனி ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஹை ரேஸ்ட் கர்டன்ஸ் வந்து எப்போவுமே அழகாக இருக்கும். அந்த கர்டன்ஸ் வந்து டபுள் கர்டன்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். லைட் ஷேட் வந்து எப்போவுமே பேக் சைட் சன்லைட் படுற இடத்துல இருக்கும், டார்க் ஷேட் எப்போவுமே இன்சைட் ரூம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா சிமிலர் டு அந்த வால் பேனலிங் எடுத்திருக்கோம். ஸோ வால் பேனலிங் ராக் கலர்னு சொல்லிக்கிற, ராக் எப்படி இருக்கும், டார்க் மண் கலர் அந்த மாதிரி. ஸோ பிளாக் கிரே ஷேட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹை ரேஸ் கர்டன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ரூமுக்கு வந்து நல்ல இன்னும் கலர் மேட்ச் பண்ணி வால் பேனலிங்கோட அழகாக இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து நம்ம வந்து என்ன சின்ன சின்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் மாதிரி வச்சுருக்கோம், சின்னதாக ஒரு டிசைன் எலிமெண்ட் வச்சுருக்கோம் டிவி கிட்ட. தென் அந்த டேபிள், டேபிளும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஸ்கொயர் ஷேப்ட் இல்லாமல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, அது வச்சுருக்கோம். ஸோ இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நம்ம வைக்கிறது, அழகுக்கு வைக்கிறது ரூமை வந்து ரொம்ப அழகுபடுத்தும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் நம்ம வந்து நிறைய கலெக்ட் பண்ணி நம்ம வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை எவ்வளோ சிம்பிளாகவும் நம்ம பண்ணலாம், சிம்பிளும் அழகு அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக நம்ம ட்ரெஸ்ஸிங்கும் நம்மளுக்கு வந்து அழகு காட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் அந்த லைட் வெளிச்சம் அதில் யூஸ் பண்ண ஒவ்வொரு திங்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அந்தந்த இடத்துல வச்சதுனால அது வந்து இந்த ரூம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு.
இந்த ரூம்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி லைட் ஹேங்கிங். ஸோ லைட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பல்ப் சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ பல்ப் இதில் ரொம்ப விசிபிளாக இருக்குது. அந்த விசிபிலிட்டி வந்து இந்த லைட்ஸை வந்து ஹைலைட்டாக காட்டுது. ஸோ அது எக்ஸாக்டாக நம்ம கர்டன் கீழே இறங்குது. ஸோ மேலே இல்லாமல் கீழே இறங்கச்சில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து, ஸோ டார்க்கு கர்டன் க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் டார்க் கர்டன் இருக்கச்சில் இந்த லைட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா ரூமை க்ளோஸ் பண்ணி நம்ம லைட்ஸ் போடுற நேரத்தில் வந்து வித் டார்க் பேக்ரவுண்ட் இந்த லைட் ஹேங்கிங் வந்து ரொம்பவே சூப்பர்வாக இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோ வெளிச்சம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதில் லைட் ஹேங்கிங்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஹேங்கிங்ஸில் அத்தனை பல்ப்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ்க்கான எவ்வளோ வெளிச்சம் தேவை இருக்கோ அதை வந்து இதில் ப்ரொவைட் பண்ணும். ஸோ மீண்டும் நாளைக்கு இன்னொரு எபிசோடில் இதே மாதிரி ஒரு சிட் அவுட் ஆர் ட்ராயிங் ஹால் பார்க்கலாம். தேங்க்யூ.